पत्नेस्तास्नुर्न भातीव प्रभास्मिन्निति वाश्रिता त्यक्त्वा तम्यं च पद्मस्मान् पातु पद्मप्रभ प्रभुः। ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावस श्रीपद्मप्रभतीर्थङ्कराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்று பத்மபிரப சுவாமியோட புராணம் பார்க்கலாம். இதுலேயும் முதல்ல ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல படிச்சுட்டு அதனோட பொருளை பார்த்துட்டு அப்புறமா புராணத்துக்குள்ள போகலாம். தீப்திஹி பத்மா கராணாமிவ திவ சபதேகே கர்ம சந்தாப பாஜாம் சாயேவா நோக்ககஸ்ய प्रचित नवपलाशस्य रोगार्तितानां संप्राप्ति मुक्तिदर्गं विषज इव जिनस्याप्त पद्मप्रभासा दृष्टिः प्रह्लादिनी नो भवतु विनमता मध्य पद्मप्रभस्य। इनोदरा पढिकिरें। दीप्तिः पद्माकराणामिव दिवसपतेहे गर्म संदाप भाजाम चायेवा नोकहस्य प्रचित नवपलाशस्य रोगार्तितानां संप्राप्तिर् मुक्तिदर्गं विषजैव जिनस्याप्त पद्मप्रभासा दृष्टिः प्रह्लादिनी नो भवतु विनमता मध्य पद्मप्रभस्य। இந்த ஸ்லோகத்தோட பொருளை பார்த்துடலாம். பத்மாகராணாம் தாமரை பொய்கைக்கு திவசபதேகே சூரியனுடைய தீப்திகி இவ கிரணங்கள் போலவும் கிரணங்கள் போலவும் பத்ம சந்தாப சந்தாப பாஜாம் வெப்பத்தால் மிக்க தாபத்தை அடைந்தவர்களுக்கு பிரச்சித்த நவபலாசஸ்ய நெருங்கி இருக்கின்ற புதிய இலைகளை உடைய அனோகஹஸ்ய சாயா இவ மரத்தின் நிழல் போலவும் ரோகாதிதானாம் ரோகத்தினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு முக்தியுதர்கா பின்னர் வியாதியை நீக்குவதாகிய பிஷஜக வைத்தியனுடைய சம்பிராப்திஹி இவ கிட்டுகை போலவும் பத்மபிரபஸ்ய ஜினஸ்ய பத்மபிரப சுவாமியினுடைய ஆப்த பத்மபிரபா அடையப்பட்ட தாமரையின் காந்தியுள்ளது. சா திருஷ்டிகி அந்த கண்ணானது ஞானமானது வினமதாம் நமஸ்கரிக்கின்றவர்களாகிய நக நமக்கு அத்ய இப்பொழுது பிரஹ்லாதினி பவத்து ஆனந்தத்தை உண்டாக்குவதாக. அப்படின்னா தாமரை பொய்கைக்கு சூரியனுடைய கிரணங்கள் போலவும், தாமரை பொய்கையில் இருக்கிற சூரியன்கள் மலர் தாமரைகள் மலர்றதுக்கு சூரியனோட கிரணங்கள் எப்படி இருக்குதோ அது மாதிரி வெப்பத்தால் மிக்க தாபத்தை அடைந்தவர்களுக்கு நெருங்கி இருக்கின்ற புதிய இலைகளை உடைய மரத்தின் நிழல் போலவும். அப்படியே தாபமாக இருக்கிறவங்களுக்கு வெயிலில் போகிறவங்களுக்கு ரொம்ப தாபமாக ஆயிடுறவங்களுக்கு ஒரு ஒரு அடர்ந்த இலைகளை உடைய மரங்கள் மரத்தோட நிழல் போலவும் ரோகத்தினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு பின்னர் வியாதியை நீக்குவதாகிய வைத்தியனுடைய கிட்டுகை போலவும். ரோகத்தால் பீடிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வியாதியை நீக்குவதற்குரிய வைத்தியன் கிடைச்சது போலவும் பத்மபிரபு சுவாமியினுடைய அடையப்பட்ட தாமரையின் காந்தி உள்ளது. அதாவது பத்மபிரபு சுவாமியோட அந்த ஞானக்கண்
தாமரையோட காந்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. அவர் அதை வந்து நமஸ்கரிக்கின்றவர்களாகிய நமக்கு இப்பொழுது ஆனந்தத்தை உண்டாக்குவதாக அப்படிங்கிற பொருள் இந்த ஸ்லோகத்துக்கு. இப்போ நம்ம மேல்கொண்டு படிக்கலாம். அத பத்மப்பிரபஸ்ய புராணம் ஆரம்பியதே. அத இது ஒரு சுபவார்த்தையாக சொல்லலாம், அதற்கப்புறம் சொல்லலாம். பத்மப்பிரபருடைய புராணம் ஆரம்பிக்கிறது அப்படின்றாங்க. தாத்தகி ஷண்ட பிராக்பாக பூர்வ விதேக சீதா நதி தக்ஷண தடத்து வத்ச விஷய சுசீமா நகராதிபதி ராஜா அபராஜிதன். அவன் ஒரு நாள் சம்சார வைராக்கியம் சென்று சுமித்ரன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து பிகிதாசிரவ ஜனபதி சமீபத்து தர்மஸ்ரவணானந்தரம் தீட்சித்து பிரபத்த தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி ஜீவிதா அவசானத்து சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம் செய்து உபரிமோ பரிம கைவேயக பிரீத்திங்கர விமானத்து அகமிந்திர தேவனாயினன். தாதகி சண்டத்தில் கிழக்கு பகுதியில் பூர்வ விதேகத்தில், அது கிழக்கு விதேகத்தில் சீதா நதியோட தெற்கு கரையில் வத்ச நாட்டு சுசீமா நகர அதிபதி ராஜா அபராஜிதன். அவர் ஒரு நாள் சம்சார வைராகியம் வந்துடுது. இந்த தடவை எதனால் வைராகியம் வந்ததுன்னு இதில் சொல்லலை. சம்சார வைராகியம் வந்துடுது. தன்னோட மகன் சுமித்திரனுக்கு ராஜ்ய பதவி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பிகிதாசிரவ ஜனபதி சமீபத்தில், பிகிதாசிரவ ஜனபதி கிட்ட போயிட்டு தர்மஸ்ரவணானந்தரம் தர்மத்தை கேட்டு அப்புறம் தீட்சை வாங்கிக்கிட்டு பிரபத்த தீர்த்தங்கிற நாம மகா புண்ணியம், தீர்த்தங்கிற நாம மகா புண்ணியத்தை பந்தம் ஆக்கிக்கிட்டு ஜீவித்த அவசானத்தை தன்னோட வாழ்நாளோட கடைசி காலத்தில் சந்நியாச விதியால் சல்லேகனா விதியால் சரீர பரித்தியாகம் செஞ்சுட்டு உப்பரிம கிரைவேயகம், கிரைவேயகத்தில் கூட மேலே இருக்குது அந்த உப்பரிம கிரைவேயகத்தில் போயிட்டு பிரீத்திங்கிற விமானத்தில் அகமிந்திர தேவனாக பறந்துட்டார். அத ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர கௌசாம்பி நகராதிபதி இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா தரணன் தேவி சுசீமை கிரைவேயகத்தி எழுந்தள்ளி இருந்த பகவான் 31 கடற்காலம் அமரசுகம் அனுபவித்து ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜதர்ஷன புரஸ்ரமாக மாக மாச கிருஷ்ண ஷஷ்டி பக்ஷத்து சைத்திர நட்சத்திரத்து பிரபாத சமயத்து ஸ்வர்காவதரணம் செய்து சுசீமா மகாதேவி கர்ப்பவாசம் அடைந்தள்ளி நவமாச பரிபூர்ணமாகிய பின் கார்த்திக மாசம் கிருஷ்ண திரயோதசி பக்ஷத்து சித்ரா நட்சத்திரத்து த்வஷ்டு யோகத்து திருஞானதரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தார்லினன். அதற்கு பிறகு ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திரத்தில், ஜம்பூத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் கௌசாம்பி நகராதிபதி இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரம், கௌசாம்பி நகரத்து அதிபதி அவர் இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்த ராஜா, அவர் பேர் தரணன், அவங்க மனைவி சுஷீமை, இந்த உபரிம கிரைவேகத்தில் பிரீத்திங்கிற விமானத்தில் எழுந்தருளிருந்த பகவான் அங்கே 31 கடற்காலம் அமர சுகம் அனுபவித்து, அங்கே 31 கடற்காலம் அமர சுகம் அனுபவித்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வர்காவதரண கல்யாணம் ஷோடசபா ஸ்வப்னம் வதன பிரவேசம் வாய்க்குள்ள கஜம் பிரவேசம் பண்ணுற தர்சனம் இதெல்லாம் முடிஞ்சு மாக மாதம் மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் ஷஷ்டி
திதியில் சைத்திர நட்சத்திரத்தில் சைத்திரனா சித்திர நட்சத்திரத்தில் பிரபாத சமயத்து விடிய காலை நேரத்தில் சொர்க்கத்தில் இருந்து அவதரணம் செஞ்சு சுசிமா மகாதேவியோட கர்ப்பத்தை அடைஞ்சிறாரு. கர்ப்பத்தில் அடைஞ்சு வாசம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நவமாசம் பரிபூர்ண 9 மாதம் பரிபூர்ணமான பிறகு கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் திரையோதசி திதியில் சித்திர நட்சத்திரத்திலேயே த்வஷ்ட்ரு யோகத்தில் திருஞானதரனாகிய 3 ஞானத்தை உடையது மதி ஸ்ருதி அவதி இந்த 3 ஞானத்தோட பகவான் கர்ப்ப அவதரணம் செய்தருளின. அதுபோது சதுர்வித தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் பத்மபிரப சுவாமி என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர். அந்த மாதிரி அவர் ஜென்மம் எடுத்த அந்த நேரத்திலேயே சதுர்வித தேவதே 4 விதமான தேவதேவர்களும் வந்து மந்திராபிஷேக கல்யாணம் அதாவது ஜென்மாபிஷேக கல்யாணம் பண்ணிட்டு பத்மபிரப சுவாமி அப்படின்னு பேர் வச்சுட்டு விடை கொண்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. சுமதி ஜனபதி தீர்த்த சந்தான காலம் 90,000 கோடி சாகரோபமாகியது அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தருளிய பத்மபிரப பகவானது பத்மராக ரத்னவர்ணத்தாகிய திவ்ய தேகோத்சேதம் 250 வில்லளவாகும். சுமதி ஜினபதியோட சுமதிநாதரோட தீர்த்த சந்தான காலம் 90,000 கோடி அப்படின்னா 90,000 கோடி சாகரம் அந்த 90,000 கோடியில் உள்ளடங்கிய ஆயுஷியோடைய பத்மபிரபர் அவர் அவதரித்தருளே பத்மபிரபர் வந்து ஆயுஷம் வந்து சுமதி தீர்த்தங்களோட தீர்த்த சந்தான காலமான 90,000 கோடி சாகரத்தில் அடங்கியுள்ளது. அவரோட தேக வர்ணம் பத்மராகம் பத்மராக கல் இருக்குது இல்லையா சிவப்பு கலரில் அந்த வர்ணம் அவரோட தேகம் அவரோட திவ்ய தேக உச்சேதம் அவரோட திவ்யமான தேகத்தோட உயரம் வந்து 250 வில் அளவாகும். இவனுடைய பரமாயுஷ்யம் 30,000 பூர்வமாகும். இவரோட பரமாயுஷ்யம் வந்து 30,000 பூர்வம் அப்படின்னா என்ன 30,000,000 பூர்வம் 750,000 பூர்வமாகிய குமாரகால அவசானத்து பிராப்த ராஜாபிஷேகத்தனாகி 1,150,000 பூர்வங்களும் 16 பூர்வாங்கங்களுமாகிய ராஜகால அவசானத்து வாரிபந்தத்துள் அகப்பட்டதொரு அஸ்தியினை காண்டலும் ஸ்வபூர்வ பவஸ்மிருதி வந்து ஸ்வபூர்வ பவஸ்மிருதி வந்து சம்சார விரக்தனாகி லௌகாந்திக தேவ போதித்தனாகி பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் நிவ்ருத்தி என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி மனோகர உத்தியானத்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி சகசிரபூபாலரோடும் கூட கார்த்திகை மாச கிருஷ்ண திரையோதசி பட்சத்து சித்ரா நட்சத்திர அபராண காலத்து தீட்சித்தள்ளி அதுபொழுதே மனப்பரியைய ஞானியுமாகி மற்றை நாள் வர்த்தமான நகரத்து சரியா மார்க்கம் எழுந்தள்ளி சோமதத்த நரபதி கிரகத்து பஞ்சாச்சரியகரமாகிய பாரணை பண்ணியள்ளின. 750,000 பூர்வம் குமாரகாலம் அந்த குமாரகால அவசானத்து குமாரகாலம் முடிஞ்ச பிறகு 750,000 பூர்வ குமாரகாலம் முடியுது. இவரோட மொத்த பரமாயுஷம் வந்து 30,000,000 பூர்வம் அதில் 750,000 பூர்வம் வந்து குமாரகாலமாக முடிஞ்சிட்டு அப்புறம் பிராப்த ராஜ அபிஷேகத்தினாகி ராஜாபிஷேகத்தை அடைஞ்சவராக அப்படின்னா ராஜ்யத்தோட ராஜாவாக ஆகிறார். 21,150,000 பூர்வங்களும் 21,150,000 பூர்வங்களும் 16 பூர்வாங்கங்களும் அவரோட ராஜகாலம். அந்த காலம் கடந்த பிறகு வாரிபந்தத்துள் அகப்பட்டதொரு அஸ்தியினை காண்டலும் வாரிபந்தம் வாரின்றது தண்ணி தண்ணியால் செய்யப்பட்ட ஒரு
என்ன பந்தம் அப்படின்னா தறி கட்டி வைக்கிறாங்க அந்த மாதிரி கட்டுத்தறின்னுவோமே அது அந்த பந்தத்தில் ஆகப்பட்ட ஒரு அஸ்தி அஸ்தினா யானை யானையை பார்த்ததும் ஸ்வபூர்வ பவ ஸ்மிருதி வந்து தன்னோட பூர்வபவ ஞாபகம் வந்து அவருக்கு சம்சார விரக்தனாயிட்டு அதே நேரத்தில் லவகாந்திக தேவர்கள்லாம் வந்து போதனையும் பண்ணதால் அந்த போதனையை அடைஞ்சு பரிநிஷ்கிரமண கல்யாணாந்தரம் தீட்சா கல்யாணம் பரிநிஷ்கிரமண கல்யாணாந்தரம் கல்யாணானந்தரம் பரிநிஷ்கிரமண கல்யாணம் முடிஞ்ச பிறகு நிர்வத்தி அப்படிங்கிற பல்லக்கில் ஏறி மனோகர உத்தியானத்தில் போயிட்டு சஷ்டோபவாசு சகித்தனாகி ஆறு வேளை உபவாசம் பண்ணி சகஸ்ர பூபாலரோட கூட 1000 ராஜாக்களோட கூட கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் திரையோதசி திதியில் சித்திர நட்சத்திரத்தில் அப்பறான காலத்து மத்தியான நேரத்தில் தீட்சித்து அருளி தீட்சை எடுத்து அதுபோல மனப்பரிய ஞானம் அடைஞ்சு அப்போ அந்த 4வது ஞானமாக இருக்கிற மனப்பரிய ஞானமும் அடைஞ்சு மற்றைய நாள் அடுத்த நாள் வர்தமான நகரத்தில் போயிட்டு சரியா மார்க்கமாக போயிட்டு சோமதத்த நரபதியோட வீட்டில் ஆகார தானம் எடுத்து பஞ்சாஷ்டலிகரமான பாரணை பஞ்சாஷ்டலிகரமும் நடந்தது. ஷண்மாசமாகிய சத்மஸ்த கால அவசானத்து அஸ்வத்த மூலத்து எழுந்து அருளி இருந்து சைத்திர மாச பௌர்ணமாசியின் கண் சித்ரா நட்சத்திரத்து மத்தியானத்து காதி கர்ம க்ஷயம் செய்து அனந்த சதுஷ்டயம் அடைந்தருளினன் அவரோட சத்மஸ்த காலம் 6 மாதம் சண்மாசமாகிய சத்மஸ்த காலம் 6 மாதம்தான் அவரோட அந்த தவ காலம். அப்போது அதில் பண்ணிட்டு அஸ்வத்த மூலத்தை எழுந்தருளிருந்து அஸ்வத்த மரம்ன்றது இந்த அரச மரம்னு நினைக்கிறேன் அந்த மரத்தை அடியில் எழுந்தருளிருந்து சைத்திர மாத பௌர்ணமி சித்திர மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சித்திர நட்சத்திரத்தில் மத்தியான சமயத்தில் காதி கர்மத்தை க்ஷயம் செஞ்சு அனந்த சதுஷ்டயத்தை பெற்றாராம். அதுபோது சமுதித்த தேவ தேவேந்திரர்கள் வந்து சமவசரணாதி விபூதி சகித்த கேவலோத்பத்தி கல்யாண புரஸ்ரமாக சேவா தற்பரராயின அந்த நேரத்துலேயே அங்கெல்லாம் வந்து சேர்ந்த தேவ தேவந்திரர்கள்லாம் வந்து அவருக்கு சமவசரண விபூதியெல்லாம் சமவசரண வைபவத்தெல்லாம் செஞ்சுட்டு அங்கேயே அவரோட கேவல உற்பத்தி கல்யாணத்தை பண்ணிவிட்டு அங்கேயே அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு அங்கேயே இருக்கிறாங்க. பத்மபிரப பட்டாரகருக்கு வஜ்ர சமதர் முதலாகிய கணதரர் 110 பேர் வஜ்ர சமதர் முதலிய கணதரர்கள் இவருக்கு 110 பேர் பூர்வதரர் 2300 பேர் பூர்வதரர் சிக்ஷகர் 269,69,000 பேர் சிக்ஷகர் இவர்கிட்ட சிக்ஷை எடுக்கிறவங்க அவதி ஞானிகள் 16,000 பேர் அவதி ஞானிகள் வந்து 10,000 பேர் கேவலிகள் 12,000 பேர் கேவலிகள் 12,000 பேர் வைக்கிரியர் 16,800 பேர் வைக்கிரியக சக்தி இருக்கிறவங்க ரித்தி இருக்கிறவங்க 16,800 பேர் மணப்பரிய ஞானிகள் 16,300 பேர் மணப்பரிய ஞானிகளாக இருக்கிறவங்க 16,300 பேர் இருக்கிறாங்க மகாவாதிகள் 9,600 பேர் மகாவாதிகள் 9,600 பேர் ஆக தபோதனர் 330,000 மொத்த தபோதனர் வந்து 330,000 330,110 பேர் மொத்த தபோதனர்கள் ரதிசேனை முதலாகிய ஆரியங்கனைகள் 420,000 பேர் ரதிசேனையை முதலே ஆரியங்கனைகள் உபாசகர் 300,000 பேர்
3 லட்சம் பேர் உபாசகர், சிராவகிகள் 500,000, தேவதேவை தேவிகள் அசங்கியாத்தர், திரியக்ஜாதி சங்கியாத்தம். சிராவகிகள் 500,000, உபாசகர்ன்றது சிராவகர்கள், அவங்க 3 லட்சம். தேவதேவகிகள் அசங்கியாத்தம், என்ன முடியல. திரியக்ஜாதி வந்து சங்கியாத்தம், என்ன முடிஞ்ச அளவு. ஏத்த துவாதச கண பரிவிருத்தனாகிய பகவான் 16 பூர்வாங்கங்களாலும் 6 மாசங்களாலும் குறைந்த 100,000 பூர்வமாகிய கேவலி காலமெல்லாம் சர்வ தர்ம கஷேத்திரங்களிலும் தர்மோபதேச விகாரஸ்தான பரனாகி அந்திய காலத்து சம்மேத பருவ சிக்கரமடைந்து சகசிர முனிபதிகளோடு கூட 1 மாசம் பிரதிமா யோகதாரியாகி நின்றள்ளி யோகத்ரய சம்ஹாரம் பண்ணி சகல கர்ம நிர்மூலனானந்தரம் பால்குண மாசம் கிருஷ்ண சதுர்த்தி பக்ஷத்து சித்திர நட்சத்திர அபராண காலத்து பத்மபிரப சுவாமி திரிலோகாகிரமாகிய பிராக்பார கஷேத்திரம் அடைந்தளினன். இது மாதிரி 12 கணம், இது பரிவிருத்தனாகிய இந்த 12 கணங்களால் சூழப்பட்ட பகவான் 16 பூர்வங்களாலும் 6 மாசங்களாலும் குறைந்த 100,000 பூர்வமாகிய கேவலி காலம் வந்து அவருக்கு 100,000 பூர்வத்தில் 16 பூர்வாங்கங்களும் 6 மாசம். இந்த 6 மாசன்றது அவரோட சத்மஸ்த காலம், 16 பூர்வாங்கன்றது அவர் ராஜ்யம் ஆண்ட காலம். இந்த காலத்தை கழிச்சு அதோடு சேர்த்து 1 லட்சம் பூர்வம் அவர் காலம் இருக்குது. இதில் இந்த 16 பூர்வாங்கத்தையும் 6 மாதத்தையும் கழிச்சுட்டு மீதி என்ன இருக்குதோ அந்த 1 லட்சம் பூர்வத்தில் அந்த ஃபுல்லாக கேவலி காலம் இருக்குது. அந்த கேவலி காலம் எல்லாம் சர்வ தர்ம கஷேத்திரங்களும் போய் விகாரம் பண்ணி தர்ம உபதேசம் பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் விகாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் தர்ம உபதேசம் பண்ணுறாரு. அந்த கேவல காலத்தில் அந்திய காலத்தில் சமேத பருவ சிகரத்தை அடைஞ்சு சகசிர முனிபதிகளோடு 1000 முனிவர்களோடு கூட சேர்ந்து 1 மாதம் பிரதிமா யோகதாரியாக நின்று யோகத்ரயத்தையும் 3 யோகங்களையும் சம்ஹாரம் பண்ணி சகல கர்ம நிர்மூலனானந்தரம் எல்லா கர்மத்தையும் நிர்மூலம் பண்ணின பிறகு பால்குண மாதம் பங்குனி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் சதுர்த்தி திதியில் சித்திர நட்சத்திரத்தில் அபராண காலத்தில் மத்தியான காலத்தில் பத்மபிரப சுவாமி திரிலோகாக்கிரமாகிய 3 லோகத்துக்கு உச்சியில் இருக்கிற பிராக்பார கஷேத்திரம், அதாவது சித்த கஷேத்திரம், பிராக்பார கஷேத்திரம்னா சித்த கஷேத்திரம், அந்த சித்த கஷேத்திரத்தை அடைந்தர்லினன். இதுக்கப்புறம் 1 ஸ்லோகம் இருக்குது, அதையும் பார்த்து அது பொருளையும் பார்த்துடலாம். ராஜா பிராப பராஜித்தோ ஜித்தரிப்புகு ஸ்ரீமான் சுஷீமேஸ்வரக பஞ்சதாப்ய தபோந்திய நாம சகித்தோ தெய்வேய கேந்தேய அமரக கௌசாம்பியாம் கலித்தோ குணைரகணி தை குணைரகணித்தை இஷ்வாக்கு வம்சாகிரணிஹி ஷஷ்டஸ்தீர்த்தகரக பராத்மகித கிருத் பத்மபிரபசம்க்ரியாத். ராஜா பிராப பராஜித்தோ ஜிதரிப்புகு ஸ்ரீமான் சுசீமேஸ்வரக பச்சாதாப்ய தபோந்திய நாம சகித்தோ கிரைவேய கேந்தேய அமரக கௌசாம்பியாம் கலித்தோ குணைரகணித்தைஹி இஷ்வாகு வம்சாகிரணிஹி ஷஷ்டஸ்தீர்த்தகரக பராத்ம ஹிதக்ருத் பத்மபிரப சம்ஸ்கிரியாத். இது ஸ்லோகம். இதுக்கு இந்த புத்தகத்து பின்னாடி இருக்கிற பொருளை பார்த்துடலாம். பிராக் முதலில் சுசிமேஸ்வரக சுசிமா நகராதிபதியாய் இருந்து ஜிதரிப்புகு சத்துருக்களை வென்ற ஸ்ரீமான் ஆகிய அபராஜிதக ராஜா அபராஜித அரசனும் பஷாத் அதன்பின் தபக
ஆப்யஹ தப தவத்தை அடைந்து அந்த நாம சகித்தக தீர்த்தங்கர நாம கர்மத்தோடு கூடியவனாய் அந்தே கிரைவேயக்கே அமரக அந்திம கிரைவேகத்தில் தேவனுமாகி கௌசாம்பியாம் கௌசாம்பி நகரத்தில் அகணித்தைஹி குணைஹி எண்ணிறந்த குணங்களோடு கலித்தக சேர்ந்தவனும் கலித்தக சேர்ந்தவனும் இஷ்வாக்கு வம்ச அக்ரணீஹி இஷ்வாகு வம்சத்தில் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவனும் பர ஆத்ம ஹித கிருத் பிற உயிர்களுக்கும் தனக்கும் ஹிதத்தை செய்பவனுமாகிய ஷஷ்டக தீர்த்தங்கரக பத்மபிரபக ஆறாம் தீர்த்தங்கரனாகிய பத்மபிரப சுவாமி சம் சுகத்தை கியாத் செய்க. முதலில் சுசிமா நகராதிபதியாக இருந்து சத்துருக்களை வென்ற ஸ்ரீமான் அபராஜித அரசனும் அதன் பிறகு தவத்தை அடைந்து தீர்த்தங்கர நாம கர்மத்தோடு கூடியவனாய் அந்திம கிரைவேகத்தில் தேவனுமாகி அதன் பிறகு கௌசாம்பி நகரத்தில் எண்ணற்ற குணங்களை சேர்ந்தவனும் இஷ்வாகு வம்சத்தில் சிரேஷ்டனுமாக பிற உயிர்களுக்கும் தனக்கும் ஹிதத்தை செய்பவனுமாகிய ஆறாம் தீர்த்தங்கரனாகிய பத்மபிரப சுவாமி நமக்கெல்லாம் சுகத்தை செய்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பொருள். இது த்ரிஷஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே பத்மபிரப தீர்த்தங்கர புராணம் பரிசமாப்தம் சித்தன் நமக. இதோட இந்த 63 சலாகா புருஷர்களோட மகாபுராண இந்த சங்கிரகம்னு சேர்த்து சொல்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா. மகா புராணத்தில் ஒவ்வொருத்தரோட புராணத்தையும் சேர்த்து இதில் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா. அதில் பத்மபிரப சுவாமியோட பத்மபிரப தீர்த்தங்கர சுவாமியோட புராணம் இதுடன் முடிகிறது. அடுத்த பதிவில் சுபாஷ்வலத்தை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.